வளர்ந்த கன்றுகளுக்கும் பழமர கன்றுகளுக்கும் நாம் இதை உபயோகப்படுத்தலாம், நடும்போது உபயோகப்படுத்தலாம். நாற்றங்காலில் இடுவதற்கு தவறினாலும் இங்கு நடும்போது நுண்ணுயிர் உரத்தை உபயோகப்படுத்தலாம். இப்போது நீங்கள் பார்ப்பது வேர் பூசணமும் தொழு உரமும். ஸோ ஒரு கன்றுக்கு 25 கிராம் அளவில் வேர் உட்பூசணத்தை எடுத்துக்கொண்டு அதனை தேவைப்படும் தொழு உரத்துடன் நன்கு கலக்க வேண்டும். தொழு உரத்துடன் நன்கு கலக்கப்பட்ட வேர் உட்பூசண கலவையை அந்த குழிகளில் நடுவதற்கு முன்பு இட வேண்டும். பூசண கலவையை இட்ட பிறகு வேர் உட்பூசண கலவையை இட்ட பிறகு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பப்பாளி கன்றுகளை பையிலிருந்து வெளியே எடுத்து அப்படியே குழிகளில் நட்டுவிட வேண்டும். குழிகளில் வைத்து நன்கு மண் அணைத்து குழியை நிரப்பிவிட வேண்டும். வேர் உட்பூசணம் இட்ட பிறகு நன்கு மண் அணைத்து குழியை மூடிவிட்டு பிறகு இதனை பராமரிப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் இந்த கன்றுகளின் வளர்ச்சி அதிகப்படுத்தப்பட்டு அதன் மகசூலும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது.